மறைந்த நடிகர் மனோபாலா ஈகோ இல்லாத மனிதர் என்றும், மயில்சாமி கடன் வாங்கியாவது பிறருக்கு உதவும் குணம் படைத்தவர் என்றும் நடிகர் கார்த்தி உருக்கமாக பேசியுள்ளார். இயக்குனர் கஜேந்திரன், நடிகர்கள் மயில்சாமி மற்றும் மனோபாலா ஆகியோரின் மறைவையொட்டி சென்னை தியாகராய நகரில் தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் சார்பில் மூன்று பேருக்கும் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்வில் கலந்து கொண்ட திரைக்கலைஞர்கள் மனோபாலா உள்ளிட்டோரின் படங்களுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்வில் பேசிய நடிகர் கார்த்தி, கஜேந்திரன் பெரிய ஆளுமை என்றும், மனோபாலா அனைவரையும் சந்தோஷமாக வைத்திருப்பவர் என தெரிவித்தார். சென்னை பெருவள்ளத்தில் மயில்சாமி நகைகளை விற்று உதவியதாக கூறினார். தனக்கு மிஞ்சினதான் தானம் வாங்க, அவரை பொறுத்த வரைக்கும் தானத்துக்கு மிஞ்சினதான் தனக்குன்னு இருந்த ஒருத்தர். கடன் வாங்கி தானம் பண்றவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. உண்மையாவே அப்படி ஒரு ஆள் சென்னை ஃபிளட்ஸ் டைம்ல எனக்கு தெரியும். அவர் இருக்கிற செயின் மோதிரத்தெல்லாம் வித்தே அவர் வந்து அவ்வளவு பேருக்கு உணவளிச்சிருக்காரு. மூவரோடும் திரைத்துறையில் வந்ததில் இருந்து பழகி உள்ளதாக தெரிவித்த நடிகர் பொன்வண்ணன், மனோபாலாவுக்கு நிகர் ஒருவரும் இல்லை என தெரிவித்தார். மனோபாலா சார் பார்த்தீங்கன்னா, சிற்பி என்ற மியூசிக் டைரக்டர் வந்து தெருத்தெருவா அவனுடைய பாடலை எடுத்து கொண்டு போய் அவனுடைய வளர்ச்சிக்காக போராடி கொண்டு வந்தவர். தொடர்ந்து பேசிய நடிகர் மன்சூர் அலிகான், நடிகர் சங்கம் துருப்பிடித்திருப்பதாக விமர்சித்தார். எதுக்கு நடிகர் சங்கம் துருப்பிடிச்சு கிடக்குது, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்ன இதெல்லாம் கொஞ்சம் இந்த வேலையில சொல்லணும். நடிகர்கள் 40 கோடி 50 கோடி 100 கோடி சம்பளம் வாங்குறாங்க, எதுக்கு அது துருப்பிடிச்சு கிடக்குது, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நடிகை தேவயானி அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நமக்கு இவங்க இப்ப சொல்லி கொடுக்கிறது என்னன்னா, சந்தோஷமா இருங்க, ஒற்றுமையா இருங்க. காலம், வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது, ஒவ்வொரு செகண்ட பாசிட்டிவா என்ஜாய் பண்ணுங்க. நினைவேந்தலில் இயக்குனர் உதயகுமார், நடிகர்கள் ராஜேஷ், வையாபுரி, பூச்சி முருகன், நடிகை ரோஹிணி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.